So greening, so அடுத்து நம்ம பாக்கக்கூடியது exercise 3.12, one mark பாக்குறோம். 3.12, 11th general math. Here first question, 1 by cos 80, then root 3 by sin 80. இதுக்கு LCM இருக்கு. So cos 80, sin 80 இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்? Cross multiply பண்ணு. So that is sin 80 minus root 3 cos 80. Multiply and divide by half. மேலே கீழே half போட்டுக்க. ஆன்சர் அன்ஆன்சர் இந்த இடத்துல என்ன இருக்கலாம் சைன் எயிட்டி இதே ஆப்ப உள்ளே கொண்டு போயிக்க அப்போ ஆஃப் அப்படி என்ன ஆயிடும் ரூட் த்ரீ பை டூ தென் காஸ் எயிட்டி ஸ்டெப் எழுதி எழுதணும் ஆஃப் அப்படியே டைரக்டா கொண்டு போயிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கு காஸ் எயிட்டி தென் சைன் எயிட்டி ஏ சைன் எயிட்டி இப்போ இந்த ஆஃப் நம்ம எப்படி எழுதுறாங்கன்னா இது வந்து root 3 by 2 அப்படிங்கிறது sin 60 and this one is cos 60 அதுக்கப்புறம் கீழே தெரிவிக்க half into cos 80 then sin 80 this is nothing but sin of a minus b so sin of a minus b formula sin a cos b minus cos a sin b so 80 minus 60 அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்க இது வந்து எப்படி இருக்கா 20 இருக்க இதுவே அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கு அடுத்து இதில் சைன் 20 நம்ம எப்படி எழுதணும்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் 160 எழுதிக்கு 180 160 போனால் 20 ஸோ இந்த சைன் 20 சைன் ஆஃப் 180 மைனஸ் 160 எழுதி கீழே இருக்கிறத அப்படியே இருக்கு ஈக்குவல் டு என்ன சொன்னா சைனா அப்போ இது சைன் ஆஃப் ஏ மைனஸ் த்ரீ ஃபார்ம்ல என்ன சைன் ஆஃப் சாரி நாட் ஏ மைனஸ் த்ரீ தானே சைன் ஆஃப் 180 மைனஸ் ஏ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ அப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்கலாம் சைன் 160 டிகிரி பை அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 2 இன்ட்டுன்னு எழுதிக்க சைன் 2 இன்ட்டு 80 180 எப்படி இருக்குவா 2 இன்ட்டு 80 தலை சுத்துற மாதிரி இருக்கா நிறைய ஸ்டெப் வருது ஏதாவது இப்ப எல்லாம் எக்ஸாம் நீ போட்டுருந்தீங்கன்னா சிரமம் கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்தா ஆன்சர் 4 அப்படிங்கறது ஞாபகம் இருக்கு அப்புறம் இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 4 இதனுடைய ஆன்சர் வந்து 4 சம் வந்து 4 ஞாபகம் இருக்கு சார் வந்து நான் போட்டிருக்கேன் இது இந்த சம் வந்து எப்படி 4 ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த எயிட்டியா எயிட்ல பாதி 4 அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்புறம் கீழே என்ன இருக்கு நமக்கு அந்த டினாமினேட்டர் அப்படியே இருக்கு லாஸ்ட்டு வேணா அது ஃபுல்லாகவே இருக்கு ஒவ்வொரு தடவை இந்த சைன் டைம் ஆகும் சைன் 2 ஏ பார்ம்ல என்ன 2 சைன் ஏ காஸ் ஏ அப்போ 2 சைன் ஏ தென் காஸ் ஏ இப்போ அது ஃபுல்லாக இருக்கு கீழே என்ன இருக்கு ஹாஃப் இட்டு சைன் ஏசி இது அப்படியே கேன்சல் ஆயிட்டு இந்த டூ எங்க வந்துடும் மேலே போயிட்டு இதனுடைய ஆன்சர் வந்து 4 இங்க நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆஃபால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு இந்த ஆஃப் உள்ள எடுத்து போயிட்டு இந்த பார்த்து தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க சைன்லேயே வந்துச்சா கண்டிப்பா என்ன வரும் காஸ் பி தென் காஸ் ஏ வந்துச்சா கண்டிப்பா என்ன வரும் சைன் பி போட்டு சைன் ஆஃப் ஏஎம்ஐஎஸ்பி போட்டு 120 போட்டு இந்த 20 மறுபடியும் 180 மைனஸ் 160 எழுதி 160 மறுபடியும் 2 இன்ட்டு 80 எழுதி சைன் 2 ஏ ஃபார்ம்ல என்ன 2 சைன் ஏ காஸ் ஏ போட்டுன்னு இந்த ஆன்சர் வந்து